The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம், விந்தணு குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த்கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். ஐபிசி தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாம் பார்த்து கொண்டிருப்பது 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2023 ஆண்டு புத்தாண்டினுடைய ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இப்போது பார்ப்பது விருச்சிக ராசியினுடைய பலன்கள். விருச்சிகம் ராசி என்றால் தேல், அப்படி இவங்க கொட்டுவாங்களா? கிடையாது, அப்படி கொட்டுறதை தாங்குவாங்க. ஸோ சகிப்புத்தன்மை மிக்கவர்கள் நீங்கள். உங்கள் ராசிக்கு 6 வீட்டில் சந்திரன் செல்லும் பொழுது இந்த 2023 ஆண்டு புத்தாண்டு பிறப்பதால் இந்த வருடம் வேலை கிடைக்காத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். சகல வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள். அதிகார பதவிகள் இருப்பவர்களுடைய நட்புகள் கிடைக்கும். அரசியல் செல்வாக்கு நிச்சயம் உங்களுக்கு கூடும். புது வேலைகள் கிடைக்கும். அரசாங்க விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும். சுக்கிரன் சாதகமான நட்சத்திரங்களில் செல்லும் போது இந்த புத்தாண்டு பிறக்கிறது. ஆக எதையும் சமாளித்து வெற்றிகளை பெறக்கூடிய நெஞ்சுறுதி உங்களுக்கு ஏற்படும். செலவுகள் இருந்தாலும் வருமானம் உண்டு. அடங்கியிருந்த நகைகளை, அடகுல இருந்த அடகு வச்சிருந்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் உயரும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள். சிலர் வீடு மாற வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5 வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த நேரத்தில் புத்தாண்டு பிறப்பதால் நினைத்த காரியம் நிறைவேண்டும். எதிர்பார்த்த பணம் வரும். குரு பகவான் உங்கள் ராசியை முதல் 4 பார்ப்பதால் இந்த வீடு மனை வாங்குவதற்கான வாய்ப்புகளும், சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களுடைய நட்புகளும் கிடைக்கும். கௌரவ பதவிகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த 2023 ஆண்டு நீங்கள் முயற்சி செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வேலை தேடும் நண்பர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். தாய்மாமன் வகையில் உதவிகள் கிடைக்கும். வீடு கட்டக்கூடிய பணி முழுமையடையும். குரு பகவான் 23/4/2023 முதல் இந்த வருடம் முடியும் வரை உங்கள் ராசிக்கு 6 இடத்தில் மறைவதால் வீண் டென்ஷன், விரயம், ஏமாற்றம், மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். வேலைப்பழு உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சந்தேகங்கள், விவாதங்கள் வந்து போகும். பணத்தட்டுப்பாட்டை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். சொத்து வழக்குகளில் வழக்கறிஞர்களை மாற்றுவீர்கள். அதாவது யோகா, ஆன்மீகம், தியானம் இது போன்ற விஷயங்கள், வாக்கிங் போகிறது, ஜிம் போகிறது, இப்படி உங்கள் உடலையும் மனதையும் கட்டுக்கோப்பாக வைக்கின்ற வேலைகளை சிறப்பாக செய்வீர்கள். எவருக்காகவும் ஜாமீன் வழங்க வேண்டாம். அரசு காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். 8/10/2023 முதல் இந்த உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் கேது பகவான் தொடர்வதால் குலதெய்வ பிரார்த்தனையை திருப்திகரமாக நிறைவேற்றி வருவீர்கள். ராகு பகவான் 6 வீட்டில் இருப்பதால் மறைமுக எதிரிகள் ஆதாயம் உங்களுக்கு நிச்சயமாக வரும். சொந்த பந்தங்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். பொது விழாக்களில் முதல் மரியாதை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். 9/10/2023 முதல் வருடம் முடியும் வரை கேது பகவான் லாப வீட்டில் அமர்வதால் உங்களுக்கு செல்வாக்கு கூடும். கௌரவ பதவிகள் தேடி வரும். அதே போல 2023 ஆண்டு ராகு 5 வீட்டில் நிற்பதால் பிள்ளைகளால் அலைச்சல் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகளின் திருமணத்திற்காக கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்படி கடனை வாங்கினாலும் அந்த கடனை இந்த ஆண்டிலேயே அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் இருக்கும். புத்தாண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3 வீட்டில் சனி பகவான் நம்ம இருப்பதால் உங்கள் ராசிக்கு முக்கியமான காரியங்களை செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் இந்த மார்ச்சுக்கு பிறகு வெற்றிகரமாக முடியும். அதனால் மார்ச் வரைக்கும் செய்ய வேண்டாம்னு நான் சொல்ல வரேன். வழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றாதீங்க. இந்த மார்ச் வரைக்கும் ரிப்பீட்டடாக நான் பண்ணிட்டுருக்கேன்னா, இப்போ நான் வண்டி ஒன்று யூஸ் பண்ணுறேன்னா அந்த வண்டியை மார்ச் வரைக்கும் மாற்ற வேண்டாம். எது நீங்கள் மாற்ற வேண்டாம். அதே மாதிரி பணம் ஓரளவுக்கு தாராளமாக வரும். எதிர்பார்த்த விலைக்கு பழைய சொத்துக்களை விற்க நினைச்சவங்களாம் விற்க முடியும். 29/3/2023 முதல் 23/8/2023 வரை சனி பகவான் அதிசாரத்தில் 4 வீடான கும்பராசியில் சென்று அமர்வதால் வேலை சுமை, வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாயாருக்கு சற்றே உடல்நலக்குறவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகளுக்கு இந்த புத்தாண்டில் ஏற்ற இறக்கம் இருக்கும். புதியவர்களை நம்பி புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். கட்டட உதிரி பாகங்கள், பெட்ரோல் கெமிக்கல், உணவு வகைகள் ஆதாயங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் நிறைய சூழல் உருவாகும். சின்ன வேலையாக தான் இருக்கும். அந்த வேலையை நீங்கள் முடிக்க வேணாம், நாளைக்கு பண்ணலாம்னு நினைப்பீங்க. கடைசியாக அந்த வேலையால் உயரதிகாரிகள்கிட்ட கை கட்டி நின்று பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் இதனால் உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய ப்ரமோஷனுக்கு பின்னடைவாக போயிடும். எனவே ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு போங்க. அது சின்ன வேலையாக இருந்தால் அந்த பிசுறு வைக்காதீங்க. அந்த பிசுறு உங்களுடைய வேலைக்கு விநயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஸோ சக ஊழியர்கள் உங்கள் பெயருக்கு எடுத்துக்கொள்ளதுக்கான வேலைகள்லாம் செய்வாங்க. அதனால் உயரதிகாரிகளை பற்றி கீழே இருக்கவங்ககிட்ட கமெண்ட் பண்ண வேண்டாம். கீழே வேலை செய்யறதை பற்றி உயரதிகாரிகள்கிட்ட நேரடியாக குற்றம் சாட்ட வேண்டாம். அப்படியே கொஞ்சம் கரெக்டாக போயிட்டே இருங்க. யாரை பற்றி கமெண்ட் அடிக்க வேண்டாம். ஸோ மொத்தத்தில் இந்த 2023 ஆண்டு உங்களை சுற்றியுள்ள சிலரின் சுயநலப்போக்கை உணர வைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சாமர்த்தியமான செயல்பட வேண்டியிருக்கும். அத்தியாவசியத்தை உயர்ந்து, அவசியத்தை உணர்ந்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு 2023 ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு
உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது இந்த ஆண்டு பிறப்பதால விருச்சகராசியின் தொழிலதிபர்கள் விருச்சகராசியில் இருந்து ஒரு 10 பேருக்கு நான் வேலை தரேன், என்னால 20 பேருக்கு நான் மாச சம்பளம் தரேன், அந்த பிக் ஷாட் என்று சொல்லக்கூடிய பிக் ஷாட்டுகளுக்கெல்லாம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிகளுக்கு போய் ராமநாத சுவாமியை கும்பிட்டு கடல்ல ஃபர்ஸ்ட் நீராடிட்டு அங்கே 22 கிணறு இருக்கும், அந்த கிணத்துல குளிச்சுட்டு ராமநாத சுவாமியை கும்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரகாரத்தில் கோயில் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு 1 கிலோ சந்தனம், 1 கிலோ மஞ்சள், 1 கிலோ ஒரு மஞ்சள் வேட்டி, ஒரு மஞ்சள் துண்டு வாங்கி கொடுத்துட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த 2023 30 பேர் உங்கள்கிட்ட வேலை செய்கிறேன்னா அது 50 பேராக மாறுவாங்க. 3 லட்சம் சம்பளம் தரீங்களா, 5 லட்சம் சம்பளம் கொடுப்பீங்க. அப்போ என்ன நான் சொல்ல வரேன், நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள் என்று சொல்ல வரேன். இது என்னால் முடியாது சார் அப்படின்னீங்கன்னா நான் சொல்கிறது இது வந்து தொழிலதிபர்களுக்கு எல்லாருமே செய்ய தேவையில்லை. சாமானியர்கள் பொறுத்த வரைக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு ஸ்கூலுகளுக்கு போய் ஒரு 16 குழந்தைகளுக்கு ஏழை மாணவர்களுக்கு ஒரு பவுச் வாங்கி அதில் ஒரு பென்சில், ஒரு நோட்டு, ஒரு பேனா, ஒரு எரேசர், ஒரு ஷார்ப்னர் இது 5 வாங்கி கொடுங்க. ஒரு 16 பேருக்கு வாங்கி கொடுங்க. மொத்தமாக இது ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தான் இந்த பரிகாரம் வரும். இப்படி செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தொந்தரவு, மிகப்பெரிய பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படையும். இதன் மூலமாக நீங்கள் சுபிட்சம் அடைவீர்கள். இது தொழிலதிபர்கள் செஞ்சால் போதும். சாமானியர்கள் அல்லது அரசு வேலைக்காக காத்துட்ருக்கவங்க அல்லது ஒரு பிரைவேட் வேலையிலேருந்து இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்ருக்கவங்க இல்லை ஒரு கல்யாணம் ஆகலன்னு காத்துட்ருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்க, குழந்தைக்காக காத்துட்ருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரங்க வந்து வீட்டு அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு சென்று ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்து வாருங்கள். இந்த 2023 உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இந்த ஆண்டு முழுக்க வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று ஒவ்வொரு புதன்கிழமையும் நெய் விளக்கும் துளசி மாலையும் வாங்கி போட்டு வாருங்கள். வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கும். செவ்வாய் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை ஆண்டு தொடக்கும் போது பார்ப்பதால் இந்த திருமணம் இந்த 2023 பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் திருமணம் நடக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு முறை திருப்புறம் குன்றம் முருகன் கோயிலுக்கு போய் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வேண்டிட்டு வாங்க. கல்யாணம் நிச்சயமாகும் சார். கல்யாணம் ஃபர்ஸ்ட் மேரேஜாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு, செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணுறனாலும் நீங்கள் செகண்ட் மேரேஜுக்கு முயற்சி பண்ணும்போது இந்த திருப்புறங்குன்றம் முருகனை போய் பாட்டுவாங்க. மிகப்பெரிய இந்த ஆண்டு டும் டும் என ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு திடீரென கல்யாணம் நடக்கும். நேர்களே, இப்போ நான் சொன்னது எல்லாமே தாந்திரிக பரிகாரம். ஸோ இது போல் பல்வேறு தாந்திரிக பரிகாரங்கள் என்னுடைய முகநூலில் தொடர்ந்து எழுதிட்டு வரேன். ஸோ அதில் வந்து விருச்சகராசிக்காரங்க ஒவ்வொரு மாதமும் என்றைக்கு வண்டி வாங்கலாம் ஆகலாம், இருக்கக்கூடிய கடனை எப்போது அடைக்கலாம், எப்போ அதுக்கு மைத்திர முகூர்த்தம் என்ன, இது போன்ற எல்லா விதமான முகூர்த்தங்கள் எல்லா விதமான தாந்திரிக பரிகாரங்கள்லாம் எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதை படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃபேஸ்புக் ஐடிக்கும் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் ஐடிக்கும் நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து பின்தொடருங்கள். கண்டிப்பாக இது போன்ற பதிவுகள் மூலமாக நீங்கள் ஏதாவது உங்களுடைய பிரச்சனை, ஏதாவது உங்களுடைய பர்சனல் பிரச்சனையை பற்றின்னு நினைக்க ஒரு நாள் எழுதுவேன். 100 பிரச்சனையை பற்றி எழுதும்போது அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனையில் சொல்லக்கூடிய தாந்திரிக பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகி உங்களுடைய தடைகள் விலகி உங்களுடைய முன்னேற்றம் பிரகாசமாக இருக்கும். அந்த நல்லெண்ண அடிப்படையில் தான் இலவசமாக எழுதிட்டுருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனுடைய முதல் முகநூல் முகவர் இருக்குது, அதுக்கு நட்பளைப்பு கொடுத்து பின்தொடருங்கள். இந்த காணல் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி பிரிச்சிருந்தால் இந்த லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். மீண்டும் நல்லது ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நண்பர்களே. The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. பெண்களுக்கு ஏற்படும் ஒழுங்கற்ற மாதவிடாய், சினைப்பை, முட்டை வளர்ச்சி இன்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்.